1946 ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் க. அருணாசலம் பிறந்தார். இவர் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பதவி வகித்ததுடன் ஆய்வு நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசின் சாகித்ய ரத்னா விருதையும் கடந்த 2012 வென்றிருக்கின்றார். உலகின் முதலாவது 24 மணி முழுநேர தமிழ் வானொலி ஒலிபரப்பு கனடாவில் ஆரம்பிக்கப்பட்டது. 2000 பருத்தித்துறை நகரசபை தலைவராக இருந்த செல்லக்கிளி மாஸ்டர் என அழைக்கப்படும் வடிவேலு விஜயரத்னம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இவர் புளொட் கட்சியின் உறுப்பினராவார். 1932 இந்திய நுண்கலைக்கழகம் இசை நடன சபா சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனை நிறுவியவர்கள் கோபாலகிருஷ்ணராவ் மற்றும் வயலின் மேதை சௌடையா ஆகியோர் ஆவர். 1974 திருச்சி தஞ்சை மாவட்டங்களிலிருந்து பிரிந்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2000 தமிழ் சிறுகதை இலக்கிய வளர்ச்சிக்கு பங்களிப்பு நல்கிய தமிழக எழுத்தாளர் வெங்கட்ராம் காலமானார். 1993 இவர் எழுதிய காதுகள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. 1690 கிளாரினெட் இசைக்கருவி ஜெர்மனியில் வடிவமைக்கப்பட்டது. இது ஒரு மேற்கத்தேய இசைக்கருவி எனினும் கர்நாடக இசைக்கும் தற்போது பயன்படுத்தப்படுகின்றது. 1858 பிரான்ஸ் மன்னன் 3 நெப்போலியன் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பினார். 1950 சோவியத் ஒன்றியத்தின் மிக் 17 போர் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது.